என் பார்ந்தவர்களே, நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்னென்னா, சில பள்ளிக்கூடங்களில் ஃபவுண்டேஷன் ஃபீஸ் ஒன்று வாங்கலாங்க, கட்டலாமா வேணாமா? அதை பற்றி நிறைய ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்தது நேற்று ஈவினிங் எல்லாமே. அது எப்படி சார் செய்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு கொத்தனாரில் கூட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்க வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட கேட்டு நிற்குமான்னு கேட்கணும். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, அவர் கொடுத்த மருந்து ஒர்க் பண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறீங்க, 30,000-40,000 கொடுத்து வாங்குறீங்க, அது வீட்டு வந்த அப்புறம் ஐஸ் ஆகுதா கூலாக இருக்கான்னு பார்ப்பீங்க. அதே போல் தான் இது கூட, படிப்பு கூட. படிப்புன்றது ஒரு சர்வீஸு, ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், போன வருஷம் ஃபவுண்டேஷன் போர்ஸுக்கு பணம் கட்டிருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க, சார் நான் கட்டலை, நீங்கள் கட்டிருக்கீங்க, அந்த கட்டினத்தினால உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேளுங்க. 10 பேர் கேளுங்க, 10 பேரில் 8 பேர், 7 பேர், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி நீங்களே உங்கள் குழந்தைக்கு போன வருஷம் ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்காக கட்டினீங்க, ஒரு வருஷம் நடந்தது இல்லை, இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உங்கள் குழந்தை வாங்கின மார்க்குக்கும் இப்போ வாங்கின மார்க்குக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்தால் தாராளமாக கட்டலாம். நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னுடைய உரிமை என்ன, தன்னுடைய கடமை என்ன என்பதை சரியாக புரிஞ்சுக்கலை. ஒரு பொருளை நம்ம விற்கிறோம், ஒரு சர்வீஸை நம்ம விற்கிறோம் அப்படின்னா, அது முழுமையான ஒரு பலனை கொடுக்கணும் என்பதை அவங்க கொடுக்குறவங்க அதை என்ஷூர் பண்ணணும், வாங்கிக்கிறவங்களும் அந்த நடக்குதான்னு பார்க்கணும். எனவே ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தன்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய வேர்வை துளிக்கு சமம். அதனால் போய் கேட்டு இந்த இதெல்லாம் சாட்டிஃபை ஆச்சானா கேளுங்க. நம்ம கேட்கணும், அதே மாதிரி கொடுக்குறவங்களும் அது என்ஷூர் பண்ணணும். ரொம்ப பொறுப்புங்க. உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க வீட்டில், ஆனால் அறிவுபூர்வமாக எங்கே வளர்றாங்கன்னா, ஒரு பள்ளி வளாகத்தில். அந்த பள்ளி வளாகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னா, அதனால் பாதிக்கப்படுவது பள்ளி அல்ல, பள்ளி நிர்வாகம் அல்ல, நாமும் நம்ம குழந்தைகள். இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆல் தி பெஸ்ட் சார்.